வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான கேள்வி ஒரு நேர் கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சேர்க்கை இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் எழுந்து யூரின் போகலாமா, சிறுநீர் கழிக்கலாமா உடனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணுறீங்க, உடலுறவு வச்சுக்கொள்ளுகிறீங்க அப்படின்னு இருந்தால் நீங்கள் யூஸ்வலி த லேடி ஷுட் கோ டு த டாய்லெட், கிளீன் ஹர்செல் ப்ராப்பர்லி அண்ட் தென் கம் அண்ட் லை டவுன் ஃபார் த ஆக்டு. பட் திடீர்னு நடு ராத்திரி இருந்தால் யூ கான்ட் டூ எனி திங். ஆஃப்கோர்ஸ் அப்போ நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் இருந்தால் நேச்சுரலி யூ ஹவ் டு கெட் அப், கோ அண்ட் வாஷ். பட் நிறைய பேர் பெரியவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எழுந்துக்காதீங்க, எழுந்தினா எல்லா உயிரணுக்களும் போயிடும், அப்புறம் ப்ரெக்னென்சி வர்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ டிஃப்ரெண்ட் கொஸ்டின் தாட்ஸ் இருக்குது இதில். என்னென்னா, நீங்கள் இணை சேர்க்கையான உடனே அந்த இன்ஜெக்ட் பண்ண அந்த விந்து நீர் வந்து உடனே தண்ணியாக இருக்கிறது, அது கொஞ்சம் நேரத்தில் ஜெல்லி மாதிரி ஆகிடும். ஸோ நான் இப்படி உடனே எழுந்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அது ஜெல்லி மாதிரி ஆகிடுச்சுன்னா இட் இஸ் லைக் மீன் வந்து வலை போடுறோம் இல்லையா, இல்லை எல்லா மீனும் அதில் சேர்ந்துடுது, அதெல்லாம் உள்ளே துடிச்சிட்டு அப்படியே இருக்கு இல்லையா, அதே தான். அதே மாதிரி தான் இஜாக்குலேஷன் ஆன உடனே அது ஒரு வலைக்குள்ளே பல மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இருக்குது, அது வந்து அந்த யோனி குழாயில் இருக்குச்சு, கர்ப்பப்பை வாய்க்கிட்ட அங்கே தான் இருக்கும். ஸோ நான் இப்படி உடனே எழுந்து வாஷ் பண்ணக்கூடாது, ப்ரெக்னென்சி வேண்டாம்னு நினைக்கிறவங்க டக்குன்னு எழுந்து போய் அது மொத்த அந்த செவன் விழுந்துடும், நீங்கள் நல்லாவே வாஷ் பண்ணிக்கலாம், அதே மாரி ஒன்று ரெண்டு உள்ளே நுழையலாம், சொல்ல முடியாது. ஸோ அண்ட் எப்போதுமே நீங்கள் செக்ஸ் வச்சுக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் நல்லா குளிச்சுட்டு சுத்தமாக இருந்துட்டு அந்த பாத்ரூம்லாம் போயிட்டு அப்புறம் தான் வந்து யூ ஷுட் பீ டுகெதர். அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும், எல்லாம் நல்லா இருக்காது. அண்ட் யூரின் அப்போ உடனே எழுந்து போனீங்கன்னா அதோடைய உங்களுக்கு அந்த செமன் சங்கு, ஏன்னா அந்த செமன் வெளியில் இன்ஜெக்ட் ஆன உடனே இட் ஃபார்ம்ஸ் எ ஜெல்லி மாதிரி, ஒரு என்ன நுங்கு மாதிரி ஒன்று ஆகிடும். ஸோ அதில் வந்து ஆல் த ஸ்பெர்ம்ஸ் என்டாங்கிள்ட் அதுக்குள்ளே இருக்குது, நீங்கள் எழுந்தீங்கன்னா அது மொத்தம் அப்படியே விழுந்துடும். ஸோ நீங்கள் அப்படியே படுத்துகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த ஜெல்லி வந்து தண்ணியாக மாறிடும், தண்ணியாக மாறினா அந்த சமயத்தில் த ஸ்பெர்ம்ஸ் ஆர் ரிலீஸ்டு. எந்த இடத்துல கருப்பை வாய் சர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கிட்ட த ஸ்பெர்ம்ஸ் வந்து ரிலீஸ்டு, அது ரிலீஸ் ஆனது அது குடு குடு குடுக்குன்னு ஏற ஆரம்பிக்கும். இட்ஸ் அ மைக்ரோஸ்கோபிக் டஸ்ட் மாதிரி, கண்ணால் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோபிக் தான் பார்க்க முடியும். அது வந்து காடை கடக்கிற மாதிரி அது பல இன்னல்களை சந்திக்கும் அந்த சர்வைக்கல் கெனலில். அங்கேயே உங்களுக்கு வந்து கரடு முரடாக இருக்கும், அப்புறம் நிறைய கிருமிகள் பாக்டீரியா ஸ்டெஃப்லோ ஸ்டெப்டோ பல வகை பூச்சிகள் இருக்கும், அதெல்லாம் இதை வந்து ஃபாகோசைட் சாப்பிட பார்க்கும். அதையும் மீறி இட் ஹஸ் டு என்டர் த யூட்டைன் கெனால்கிட்ட போய் கர்ப்பப்பைக்குள்ளே சேரணும், அதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகிடும். கர்ப்பப்பைக்குள்ளே இந்த செமன் போய் அந்த உயிரணுக்கள் ஸ்பெர்ம்ஸ் போய் தொட்ட உடனேயே அதுக்கு வந்து ஒரு ஷாக் மாதிரி அப்படியே ஃபாகோசைட்ஸ் அப்படியே கேஸ்கேட் மாதிரி மழை மாதிரி பொழியும். அதாவது டபிள்யூபிசிஸ் நம்ம உடம்பை ப்ரொட்டெக்ட் பண்ணுறது. ஸோ ஸ்பெர்ம் வந்து சம்திங் ஃபாரின் கர்ப்பப்பைக்குள்ளே திடீர்னு நுழைஞ்சிருக்கு. ஸோ அந்த லேடியை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லி இந்த ஃபாகோசைட்ஸ் எல்லாம் வரும். இந்த டபிள்யூபிசிஸ் அது வந்தோடனே ரொம்ப வீக்காக உள்ள ஸ்பெர்மு, அப்னார்மல் ஸ்பெர்ம்ஸு, வேகமாக அப்படியே கன்ஷாட் மாதிரி போக முடியாதது, அதெல்லாம் மாட்டிக்கும் இந்த டபிள்யூபிசிஸ்கிட்ட, அதெல்லாம் சாப்பிட்டுடும் பசிக்கு. வேகமாக ஹெல்த்தி ஸ்பெர்ம் வந்து ரெண்டு கர்ப்பப்பை கார்னோக்கிட்டையும் போயிடும், கார்னோட்டை போயிட்டு அங்கே வந்து மெதுவாக ட்ராவல்ஸ் பண்ணி ஃபர்டிலைஸ் ஆனது அந்த எண்டுக்கு போகிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து எழுந்து உடனே யூரின் போகலாமா கூடாதாங்கிற படுத்து இந்த சேர்ந்த உடனே ஏன் இப்படி எழுந்து போகக்கூடாது, நீங்கள் வந்து ஐதர் அப்படியே தூங்கிடலாம், ஏன்னா இஃப் யூ ஃபீலிங் அன்கம்ஃபர்டபுள்னா ஒரு 1 hour 2 hours கழிச்சு நீங்கள் எழுந்து போய் வாஷ் பண்ணி வந்து படுத்துக்கலாம், அதில் தப்பே கிடையாது. பட் அப்படியே தூங்கிட்டாலும் ஒன்றும் கிடையாது, பட் மினிமம் 1 hour நீங்கள் படுத்துருக்கிறது பெட்டர். சாதாரணமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்கை சொல்லும்போது அவங்க வந்து இடுப்பு கடியில் அந்த யூட்ரஸ் வந்து ஒரு மாதிரி சாஞ்சி இருக்கிறதுனால நீங்கள் நேராக படுத்துட்டால் அந்த ஹஸ்பண்ட் எழுந்த உடனே எல்லா செமனும் வெளியில் கொட்டிடும். அதனால் இஃப் ஒரு பில்லோ வச்சுட்டு கொஞ்சம் உசரமாக பட்டக்ஸை வச்சுட்டு டீப் பெனிட்ரேஷனுக்கு அப்புறம் எடுக்க சொல்லிவிட்டு நீங்கள் காலை கிறிஸ் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வலுவல் அவுட்லெட் மூடிடும், முடிட்டவுடனே இந்த சொல்யூஷன்லாம் வெளியில் வராது. 1 hour 2 hours கழித்து அந்த பில்லோ எடுக்க சொல்லிடலாம் ஹஸ்பண்டை, பில்லோ எடுக்க சொல்லிட்டு இஃப் ஐ நாட் அன்கம்ஃபர்டபுள் யூ கேன் லைட் அப்படியே படுத்துக்கலாம், கஷ்டமாக இருந்ததுன்னா எழுந்து போய்
பாத்ரூமில் வாஷ் பண்ணிட்டு வந்து படுத்துக்கலாம். பட் மினிமம் ஆஃப்டர் 1 to 2 hours கழிச்சு தான் நீங்கள் போய் வாஷ் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே தூங்கிடலாம். ஓகே.